செம்ம காமெடி. நைஸ், ஓவரால் இட் இஸ் குட். இந்த பால் டைங்கடா சூப்பர் 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 நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. படம் சூப்பராக இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். வெரி நைஸ் ப்ரோ, குட் ஆக்டிங் பை போத் ஆர் குட். Movie super. Yeah, good one. Excellent. Good movie. Excellent. Movie is excellent. Everyone is good. Excellent. Ah, yeah, all are super. All are sir. Overall, padam fulla super ah inchi. Nalla irukku. Part 2 waiting. Nalla irukku, nice. Some entertainment pannalam. Nalla irukku entertainment. Nalla irukku. Kada yaar nadachalum hit daavum. Super, super. Ranch. Nalla irukku bro. Indha voice e poichu edhi. Katti katti. Songs ellaa nalla irukku na. Padam samaya irukku. Kandippa ellarum poi paarenga. Rajamouli expect pandra mari eppadi movie irukkumo. அதே மாதிரி சூப்பர்பா இருக்கு, எல்லா ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே சூப்பர்பா இருக்கு. ஸோ மஸ்ட் வாட்ச். இல்லை, ரெண்டு பேரும் வெல் பேலன்ஸ்டாகவே இருந்தது. ஆனால் என்ன, மாஸ் சீன்ஸை வச்சு எல்லாரையும் பிரிக்க முடியாது. கண்டிப்பாக வந்து NTR வேற மாதிரி, ராம் சரண் வேற மாதிரி, ரெண்டு பேரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. படம் கண்டிப்பாக எல்லா ரெக்கார்ட்ஸும் பிரேக் பண்ணுங்க. ரெண்டு பேரும் அல்லூர், இவர் NTR-உம் ராம் சரணும் தான். அந்த நாட்டங்குத்து சாங் செம்மையா இருந்துச்சு, சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக ரிப்பீட் மோடில் வந்து பார்ப்பாங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ வேறு ஒர்க் இருக்கிறதுனால நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன், இல்லைனா இன்னொரு ஷோ கூட பார்த்துருப்பேன், கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். அந்தளவுக்கு நல்லாயிருக்கு, சொல்லவே தேவையில்லை. அதே சார், ராஜமௌலி சார் வந்து தெலுங்கில் பண்ணுறாரு, தெலுங்கில் வந்து எல்லா படமையும் ஹிட்டு தான். தமிழையும் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், மக்களும் சந்தோஷப்படுவாங்க. ராஜமௌலி சார் எல்லாம் தமிழ் எல்லாருமே டோட்டலாக பார்க்குறாங்க. ராஜமௌலி சார் மூவின்றது தெலுங்குலன்றது தமிழ், தெலுங்கில் தமிழ் தெரிஞ்சாலும் சரி போய் பார்க்குறாங்க, அவரை பற்றி தெரிஞ்சும் போய் பார்க்குறாங்க. அதனால் தமிழை பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு, டோட்டல்ஸ் கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கு, எவ்ரிதிங் 3D நல்லாயிருக்கு. தேங்க்யூ. ஆ, சாங்ஸ் எல்லாமே வந்துட்டு தனியாக இல்லை, படத்தோட ட்ராவல் ஆகுது, அதனால் நமக்கு சாங் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலி ஸ்டோரி டைரெக்ஷன் எப்படி இருந்தாலுமே ஒரு டைரக்டர் வந்து ரெண்டு பெரிய ஸ்டார்ஸ் வச்சு படம் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே விஜய் அஜித் வந்து ரெண்டு பெரிய பிக் ஸ்டார்ஸ், ரெண்டு ஃபேன்ஸ் ஃபாலோயிங் தனியாக இருக்காங்க. அவங்கள வச்சு ஒரு படம் பண்ணணுன்னாக்கா ரெண்டு பேருக்குமே சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையே வந்து ராஜமௌலி வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஸ்டோரியும் பிரிட்டிஷ் காலத்தில் நடந்ததும், அட் த சேம் டைம் வந்து ஹிந்துயிசமில் வந்து வந்து அந்த ராமன் சீதா அந்த பீமன் கதை கூடயும் சேர்த்து பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்தது, எக்ஸலண்ட். இந்த காலத்தில் இந்த மாதிரி படம் எடுக்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங். அந்த ராஜமௌலி வந்து ரொம்ப ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம்ஸ் எல்லா ஆக்ட்ரஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா ஃப்ரேம் வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. கம்போசிஷனாக இருக்கட்டும், இல்லை எல்லாமே வந்து அற்புதம், பிரம்மாண்டம். அதேபட்டு சின்ன கேமியா ரோல் மாதிரி தான் இருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிற ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க. அஜய் தேவகனும் சேம் அதே தான். ஸோ அவர் வர சீன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே எப்படி இன்ஸ்பைரிங்காகவும் கொஞ்சம் எமோஷனல், ரொம்ப எமோஷனலாகவே இருக்குது. படத்தை ரெண்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருந்து. அஸ் ஆக்சுவலி இந்த டைட்டிலே வந்து இன்டர்வியூவில் தான் ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. அந்த RRR RRR இது ஒரு ஒரு RRக்கு ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும். அது நீங்கள் பார்த்தா தான் அது புரிஞ்சுக்க முடியும். அது அந்த டைட்டில் ஜஸ்டிஃபை பண்ணுறதே இன்டர்வியூல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் படம் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப நல்ல படம் சார். எல்லாம் 3D பார்த்துருந்தோம், நல்லா இருந்துச்சு. 2D கூட பார்க்கணும். நான் தெலுங்கில் தான் பார்த்தேன், இப்போ திருப்பி தமிழில் கூட பார்க்கணும். நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு படம், பிரம்மாண்டம். ராஜமௌலியோட பிரம்மாண்டம் தான், சூப்பராக இருக்கு. இவர் சொன்ன மாதிரி அந்த படம் RRR வந்து வெறி டைட்டிலுக்காக வைக்காமல் ரெண்டு ஆக்டருக்கும் ஒரு ஒரு ரோலை கொடுத்து அந்த ஸ்டோரி RRR ஜஸ்டிஃபை மாரி பண்ணுற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நாட்டு டான்ஸு இப்போ பர்ஃபார்மென்ஸு வேறு லெவலில் இருக்குண்ணா. எனக்கே வந்து ஸ்டெப் மூமெண்ட் வருது, அந்த மாதிரி இருக்குது. அலியா பட் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நேரம் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் மூமெண்ட் வந்துட்டு அப்படியே யோசிக்கிறேன். கிராஃபிக்ஸு வேறு லெவலில், போட்ட பட்ஜெட்டு காசுக்கு வந்து வேறு லெவலில் எடுத்துருக்கேன். அந்த பட்ஜெட் எல்லாம்